சேனல் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிதாரா ஆட்சியாளர் ராஜசூரியின் அன்பு வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து ஒரு காரியம் ரொம்ப காலமாக அடக்கவே இல்லை எதுவுமே இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒன்றும் நடக்கல எவ்வளோ முயற்சி பண்ணி அந்த காரியம் நடக்கல முடியாத காரியம் நடத்தி வைக்கிறது எப்படி முடியும் பெருசா செலவு பண்ண முடியல என்னங்க யமகண்டம் கரெக்டான தேர்வு செய்யுங்க யமகண்டத்தில் எருமைக்கு பூஜை பண்ணுங்க வேற ஒண்ணும் கிடையாது பூஜைன்னா பெருசாலாம் ஒன்றும் கிடையாது அந்த பசுமாட்டுக்கு மாதிரி பின்னால போயிட்டு மஞ்சள் தடவுறது அவ்வளோ பெரிய ப்ராசசிங்லாம் ஒன்னுமே இல்லை எம் மைஷாசுரனுக்கு கொம்பு தான் மேட்ரு முன்னால் எருமைக்கு முன்னால் பசுவுக்கு பின்னால கும்பிடணும் பசு என்றைக்குமே முன்னால கும்பிடக்கூடாது பின்னால தான் கும்பிடணும் ஏன்னா மகாலட்சுமி தான் எருமையை வந்து முன்னால தான் கும்பிடணும் மைஷாசுரன் மைசாசுரன் பேராமையா மைசாசுரனுடைய மகிஷாசுரனை வதம் செய்தால்தான் துர்கைக்கு மஹிஷாசுர மர்த்தினின்னு பேர் ஆகவே இது இன்னொரு விஷயம் தர்மதேவன் உலகத்திலேயே தர்மதேவன் யாரை சொல்கிறான் தர்ம கடவுள் எம எம தர்மன் எம தர்மன்னே சொல்கிறான் எம்மனுக்கு பேர் வந்து தர்மன் எம தர்ம ராஜா அவருக்கு பேர் ஆக தர்மம் தர்மம் ஏன்னா அவர் தர்ம நீதிப்படி தண்டனையை கொடுத்து அந்த ஆவிகளை அந்தந்த உலகங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு நீதிமானவர் அவர் ஒரு அரசர் தான் பெரிய விஷயங்கள் அது அதனால் இந்த யமதர்மனுடைய ஒரு அருளாசையை பெற்றால் இந்த முடியா இந்த யுக இந்த பூலோகத்தில் முடியாத காரியம் முடியும் அப்படிங்கிறது சித்தருடைய சூட்சமம் வேற தேவதைகளுக்குலாம் கொடுக்காத விஷயத்தை சித்தர்கள் எங்கே ஒன்றான்னு வச்சுட்டாங்க பாருங்கள் அதனால தான் அவருடைய வாகனத்தை முதல்ல மகிஷாசுரன்ட்ட போயிடுது மைஷாசுரன் எங்கே இருக்காது தெரியுமா உங்களுக்கு துரித நிவாரணி துர்கா அவருடைய பாகத்தில் இருக்கார் அவர் சொல்லிட்டாரு என்னை வெட்டினெல்லாம் சரிம்மா காலம் உங்களுக்கு உங்களுடைய பாத பூஜையில் உங்கள் உங்கள் உங்களுடைய பாதை நீர் வந்து என் தலையில் விழுட்டும் தய செஞ்சு என் தலையில் கால் வச்சு நில்லுங்க உங்கள் உங்கள் பா உங்களை சுமக்கிறது தான் என் வேலையாகவே இருக்கட்டும் இந்த என்னை நான் எடுத்த அந்த பாவம் இந்த இந்த பாவங்கள்லாம் இதில் போகட்டும் எனக்கு மோட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லணும்னா துர்கை வந்து மிதித்து மேலே ஏறி அது எருமக்கலாவில் துர்கை நிற்கிறது காரணம்னா மகிஷாசுரனே கேட்டுக்கிட்டது என் தலையில நில்லுங்கம்மா அந்த பாவம் தொலைகட்டும்னு அவன் கெஞ்சினதுனால தலையில் ஏறி நின்றாங்க அந்த அம்மாவுடைய பாதம் பண்ணணும் நின்னாங்க அப்பேற்பட்ட அந்த மைஷாசுரன் துர்க்கையுடைய அருளை பெற்றவன் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த மைஷாசுரத்துக்கு யாரும் செய்ய மாட்டாங்க பெரும்பாலும் எருமையான்னு போயிடுவாங்க ஆனால் சித்தருடைய சூட்சம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதனாலதான் அன்பர்களே என் பெற்ற இன்பம் பெருக வையகம் இந்த ரகசியத்தை சொல்கிறேன் உங்களுக்கு அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் யமகண்டத்தில் யமகண்டத்தில் எந்த நாளையும் செய்யலாம் நீங்கள் எமகண்டத்துல முக்கியமா ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும் தான் ஞாயிற்றுக்கிழமையில யமகண்டத்துல நீங்க முறையாக அதுக்கு வந்து நீங்க சந்தன பொட்டு வச்சு அந்த தலைக்கு அந்த கொம்புக்கு ரெண்டு பொட்டு தலை நெத்தியில் ரெண்டு ஒரு பொட்டு சந்தன பொட்டு சந்தன பொட்டு வச்சு அதுக்கு வந்து மாலை என்ன மாலை போடணும் அரளி மாலை செவ்வரளி மாலை அந்த எருமைக்க எருமைக்கு வந்து செவ்வலி அது ஆண் எருமையா பெண் நிறமையோ எந்த எருமைக்குன்னா பண்ணலாம் போட்டு கொம்பு உடையாமல் வாழை அந்து போகாமல் இருக்கணும் அதை பார்த்துங்க அப்படி போட்டு அதுக்கு போட்டு அதுக்கு வந்து தீபாராதனைகள் எடுத்து கும்பிட்டுட்டு அதுக்கு ரெண்டு பழங்களோ அது என்ன சாப்பிடுதோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யமோதர்மனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்துக்கு போய் பாருங்க காரியம் சக்சஸ் நண்பர்களே இன்னொரு விஷயம் நானே வந்து ஜோதிடர் நிறைய பரிகாரங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதை நம்முடைய விஷ்ணு துர்கா ஆலயத்தில் இதோடு எனக்கு எனக்கு தெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஆண்டுகளாக நிறைய பரிகாரங்கள் நிறைய பேர்த்துக்கு பண்ணியிருக்கோம் மருத்துவரால் கைவிடப்பட்ட கேஸ் ஆயில் முடிஞ்சணும்னு சொன்னவங்க ஜோதிட ரீதியாக பிரச்சனைக்குரியவர்கள் ஆயில் ப அதாவது உயிர் பயம் உள்ளவங்களுக்கு எரும யமகண்டத்தில் நம்ம கொடுத்துருக்கோம் அது எப்படின்னா வடக்கு முகமாக நிற்க வச்சு வாழையில் போட்டு வாழையில் ஏறி நின்று வடக்கு முகமாக அரச மரத்துக்கு கீழே ஆனந்தமாக அவங்க அதை வந்து தானம் பண்ணணும் அதுக்கு துர்கைக்கு அந்த ஆலயத்துக்கு எருமைதானம் கொடுக்க தரணும் அப்படி கொடுத்துட்டா பதினேழு ஆண்டுகள் அவங்களுக்கு வந்து அதாவது அவங்களுடைய வயது எதுவாக இருந்தாலும் சரி பதினேழு ஆண்டுகளுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க அந்த பதினேழு ஆண்டுகளில் வந்து சார் மகிழேந்திர தெல்லிய கணக்கு அப்படின்னு ஒரு பாகம் இருக்குது அதில் வந்து எட்டு ஆண்டுகளாக கம்மி பண்ணிடுவாங்க அப்போ பாருங்கள் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஒம்போது அதுக்கு பதினேழு ஆண்டில் எட்டு ஆண்டு போயிடுச்சுன்னா ஒம்பது வருஷம் வீதம் இந்த ஒன்பது ஆண்டுகள் உயிர் வாழ்வார்கள் என்று உறுதிப்படுத்தப்படுகிறது இப்போ அது மாதிரி நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம் மேக்சிமம் அதுக்கு மேலே தான் வாழ்ந்துருக்காங்க செத்து போய்ன்னு சொன்னவங்க கூட அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் கூட நம்ம பேர் சொல்ல பெரும்புல நான் அவங்கெல்லாம் கூட இன்றைக்கு வரைக்கும் கூட இருக்காங்க ஒவ்வொரு சிலர் அந்த ஆண்டுக்கு மேலே இறந்துருக்காங்க ஆனால் வயதானவர்கள் கூட அந்த ஆசைப்பட்டு அந்த பரிகாரம் பண்ணியிருக்காங்க எதுக்கு இதை சொல்கிறேன்னா அடியன் இருந்து அதை நான் பண் பண்ணிக்கிட்டு இருந்து அந்த அனுபவம் இருக்கிறனால சொல்ல வர்றேன் ஆகவே இந்த எருமை வாகனம் தா எருமை தானம் என்பது முறையாக செய்தால் இப்போ நான் சொல்கிற மாதிரி முறையாக நீங்கள் சித்தா முறைப்படி நான் சொல்லப்படாமல் சித்த முறை சித்த முறை மட்டுமே சுத்த முறை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆகவே அந்த சித்த முறைப்படி முறையாக அந்த தானம் கொடுத்து முறையாக அந்த மாதிரி எந்திர எல்லாம் முறையாக எழுதி சமர்ப்பித்தா போகக்கூடிய உயிர் ஒன்பது ஆண்டுகள் கழிச்சு தான் போகும் இது உறுதி அற்புதம் ஆனந்தம்